நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து எல்லாமே புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும், ஆனால் ப்ராக்டிஸ் வேணும். இது வந்து ஸ்கில்லு தானே, எந்த ஒரு டூலுமே பழகிறது ஸ்கில்லு தான். அது சமையல் கலையாக இருந்தாலும் சரி, இல்லை கணினி கலையாக இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்கில்லு. அதனால நான் இன்றைக்கி கிளாஸ் கவனித்தேன், எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணாமல் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால் நான் வந்து பேர் மினிமம் லெவலில் உங்களுக்கு இது புரியுற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அது நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து மொபைலில் இருக்குது, ஐபேட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு மொபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிசி வெர்ஷன் தனியாக கிடையாது, பிசியில் வந்து பண்ண முடியாது. இல்லை பிசிக்கு பண்ணலாம் அப்படின்னா அது வேறு ஏதாவது போட்டு ப்ளகின் போட்டு தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலேயே ரொம்ப மொபைல்லே பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இதுதான். அந்த சாஃப்ட்வேர் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்கள் இப்போ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு ஆண்ட்ராய்ட்லேயோ இல்லை உங்களோட ஐஃபோன்லேயோ போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வரும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா, கைன் மாஸ்டர், இன்ஷாட்ஸு, அப்புறம் அது மாதிரி நிறையா வரும் மேஜராக. அதில் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது இன்றைக்கி வந்து கைன் மாஸ்டர். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாடல், ஒரு பாடலை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணோன்னா உங்களுக்கு சரிகமா பதனி தான் இங்கே சொல்லித்தர முடியும். இதை நீங்கள் தான் எந்த மாதிரி பாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க போடுறீங்கன்றது அது உங்கள் டேலண்ட். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கைன் மாஸ்டர் 10 நாள் கூட எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம கைன் மாஸ்டர்கிட்ட போவோம். நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, என்னால் அந்த ஹைலைட்டரை வந்து கொண்டு வர முடியல, இல்லை இல்லையான கூட எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம வேற ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் வந்து வீடியோ எடிட்டிங் சொன்னேன். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கும் ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோ வந்து நீங்க கையில, இப்போ உங்க கையில நான் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை உங்களால பிசிக்கலா எடுத்து பார்க்க முடியும். எதை? போட்டோவை. வீடியோவை பிசிக்கலா எடுத்து பார்க்க முடியுமானா? கண்டிப்பா பார்க்க முடியாது. நீங்க ஒரு டிவைஸ்ல வச்சுதான் வீடியோவை பார்க்க முடியும். காரணம், ஒரு ஃபோட்டோ என்பது கையில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் மாதிரி, ஆனால் வீடியோ என்பது 24 ஃபோட்டோவை நீங்கள் ஒரு செகண்டில் பார்க்குறதுக்கு அர்த்தம். திருப்பி சொல்கிறேன், 24 ஃப்ரேமை மினிமமாக, ஒரு பேர் மினிமம் லெவலில் 24 ஃப்ரேமை பார்க்குறத பார்த்தா தான் ஒரு செகண்டுக்கு அது வீடியோ. அப்போது ஒரு 10 செகண்டுக்கு 240 ஃப்ரேம், அதாவது 240 ஃபோட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமா இதுக்கு மேலேயுமா ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் அதுலேயே போட்டிருக்கு. ஓகே, ரைட். அப்போ ஒரு 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 வீடியோவை நீங்க பார்க்கணும்னா ஒரு நிமிஷம், ஒரு என்ன அர்த்தம்னா ஒரு செகண்டுக்கு நீங்க 24 போட்டோஸை பாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ 10 செகண்டுக்கு 240, அப்போ பார்த்துங்க 10 நிமிஷத்துக்கு நீங்க எவ்வளவு பாப்பீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஈஸியா மீடியான்னு சொல்லும் போது வீடியோவா இல்ல போட்டோவா நம்ம சொல்லிடுறோம், சாரி வீடியோவா ஆடியோவா போட்டோவான்னு சொல்றோம். ஆனா ஆடியோக்கும் வீடியோக்கும் போட்டோக்கும் எதுக்குமே சம்மந்தமே கிடையாது, எல்லாம் வேற வேற ஒரு டைமென்ஷனு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட் பண்ண நான் தேர்ந்தெடுத்துருக்கிற சாஃப்ட்வேர், ஏன்னா எனக்கு அது தெரியுன்றதுனால நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி வேறு சாஃப்ட்வேர் பழகப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கைன் மாஸ்டர் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாம் இப்போ கேள்வி, எப்படி சார் இந்த சாஃப்ட்வேரும் அந்த சாஃப்ட்வேரும் வித்தியாசப்படுமானா? கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் பார்க்கறதுக்கும் லுக் அண்ட் ஃபீலு, உள்ளே இருக்கக்கூடிய பட்டன்ஸு, உள்ள இருக்கக்கூடிய பட்டன்ஸ், 1 மினிட், எல்லாமே ரொம்பவே வித்தியாசப்படும். இப்போ நான் இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்றேன். இந்த சாஃப்ட்வேர்ல இப்போ 3 ரோ இருக்கு, 3வது ரோல கடைசியா பாருங்க ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இதுதான். இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் கைன் மாஸ்டர். ஓகே, இப்போ இதை நான் ஓபன் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் பண்ணதே இன்னும் க்ளோஸ் பண்ணல போல தெரியுது. ஓகே ஓகே, இந்த கைன் மாஸ்டர் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வரக்கூடிய இன்டர்ஃபேஸ் இதுதான், அதாவது வியூ லான்ச் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் ஒரு பெரிய வட்டம் இருக்குதா, சிவப்பு கலரில் ஒரு வட்டம் இருக்குது.
இந்த வட்டத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆறு வட்டம் இருக்குது. அதில் முதல் வட்டத்தை மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதில் முதல் வட்டம் வந்து ஒன்றும் இல்லை, அதாவது அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ரெட் கலரில் இருக்கக்கூடிய முதல் வட்டம். மொத்தம் ஆறு வட்டத்தில் அஞ்சாவது வட்டம் பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும். அது பேர் அசட் ஸ்டோர். அசட்னா என்னன்னா, இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய, இதில் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ வீடியோ கலர் கலராக ஃபோட்டோ கலர் கலராக முத்திரைங்க இதெல்லாம் வந்து நிறையா என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வித்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரே வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து வாங்கினா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் அவங்களோட பேர் பொறிச்ச கைன் மாஸ்டரில் செஞ்சது அப்படின்னு அவங்க பேர் பொறிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். எதை அந்த அஞ்சாவது பட்டனை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க, உள்ள ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து சிலது ஃப்ரீயா இருக்கும், சிலது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எஃபெக்ட்ஸ் இருக்கு, ரெண்டாவதுல பாருங்க எஃபெக்ட்ஸ். அப்புறம் டிரான்சிஷன், இப்போ பாருங்க மூணாவது பாருங்க டிரான்சிஷன் நான் கை வச்சிருக்கிறேன். அப்புறம் ஓவர்லே, இப்படி சுத்திட்டு இருக்கு. இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து இங்க வச்சிருப்பாங்க. இங்க 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 அசட்ல இருக்கக்கூடிய இந்த கடையில இருக்கக்கூடிய இது ஒரு பிளிப்கார்ட்னு வச்சுங்க, கைன் மாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளிப்கார்ட்னு வச்சுங்க. ஆனா என்ன ஒண்ணு, வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான அத்தனையும் மட்டும் அங்க வச்சிருப்பாங்க. ஸோ அது அத்தனை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனையும் இலவசம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், எதுதான் ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், பயன்படுத்த போறோம். ஸோ இதுதான் வந்து கைன் மாஸ்டரோட இன்ட்ரடக்ஷன். நான் இப்ப க்ளோஸ் பண்றேன், சுத்திக்கிட்டே இருக்கேன்னு தெரியல. திஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் கனெக்டிங் டு த சர்வர், ஐ டோன்ட் நோ வை, லெட் மீ சீ. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த பெரிய பட்டன், சவுப்பு பட்டன் இருக்கு இல்லையா, பெருசா ரவுண்டா, அதை பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட சார்ட்ல ஏதாவது இருக்கா நான் பாக்குறேன். காரணம் can't see the screen, audio is not clear. சார் நான் வாய் பக்கத்துல வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் பத்தலையா, ஐ ஹேவ் டவுட். எஸ்டர்டே கிளாஸ் அதெல்லாம் விட்டுருங்க, எஸ்டர்டே கிளாஸ் தான். அப்புறம் கிளியர் கைண்ட்லி யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் செக் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஆடியோ நாட் கிளியர்னே வருது. ஓகே, சரி ஓகே, நம்ம கடந்து போவோம். அடுத்தது வந்து ஓகே, இப்போ ஒரு ப்ராஜெக்டை நம்ம புதுசாக பண்ண போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு வீடியோவை ரெடி பண்ண போகிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் நம்மளாம் ஒரு மணிரத்ன ரேஞ்சுக்கு ஒரு வீடியோவை ரெடி பண்ண போகிறோம். ஒரு வீடியோவை டைரக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். நமக்கு அது வேறு வேறு பேரில் சொல்லுவோம், வீடியோ டியூட்டோரியல் சொல்லுவோம், வீடியோ டியூட்டோரியல் சொல்லுவோம், சில நேரத்தில் வந்து மூவின்னு சொல்லுவோம், இல்லை ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லுவோம். அதனால நீங்க எதை வேணா சொல்லலாம். அப்ப நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த முதல் அந்த சிவப்பு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்ப நான் கிளிக் பண்ண போறேன் பாருங்க, கிளிக் பண்ணும்போது வர கலர் மாறுது. இப்ப நான் கை எடுக்கிறேன், ரைட், எடுத்த உடனே அதை கிளிக் பண்ண முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஸ்கிரீன் வருது. அந்த ஸ்கிரீன்ல அந்த ஸ்கிரீன்ல 6:19 9:16 1:1 வருது. இது வந்து ஒரு காலகட்டத்தில் மொபைல்லாம் வரத்துக்கு முன்னாடி நமக்கு இப்படி ஒரு கேள்விலாம் எழாது. ஏன்னா நம்ம வந்து பயன்படுத்துறதே பெரிய டிவியா இருக்கும், இல்லை சின்ன பெரிய கம்ப்யூட்டரா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவைஸ் யூஸ் பண்றோம், ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் வேறுபடுது. சில பேர் வாட்ச்லயே டிவி பாக்குறாங்க. இப்போ அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், வீடியோஸை வந்து நம்ம டெலிவர் பண்ணணும். அதனால கம்பெனிங்கெலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு சைஸ்க்கு இந்த வீடியோ விடுறதுனால அந்த சைஸை வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறது இடைமுகம் வருது. இந்த இடைமுகத்துல பாருங்க, ரைட் சைட்ல ஒரு வட்டம் இருக்குது, அப்புறம் லெப்ட் சைட்ல ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அம்புக்குறி எல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்கிரீனை வெட்டுற மாதிரி நடுவுல ஒரு சோப்பு கலர்ல ஒரு கோடு இருக்குது. சரி, இப்போ அந்த சோப்பு கலர் கோடு தான் வந்து தொடக்க புள்ளி, எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வீடியோவுக்கு தொடக்க புள்ளியா இருக்க போகுது. சரியா? சரி, இப்போ ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபோட்டோ ஸ்டோரியாக இருக்கட்டும்,
அப்புறம் பவர் பாயிண்டா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த கைன் மாஸ்டர்ல பண்ணக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், எதுக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு தொடக்கம் இருக்கணும், அப்புறம் ஒரு முடிவு இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம இருக்கும். நம்ம பண்ண போறது கண்டிப்பா சஸ்பென்ஸ் கதை கிடையாது, அதனால வந்து பேர்லாம் அப்புறமா போடலாம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு ஓப்பனிங் கார்டாகவும், என்ன யாரெல்லாம் பண்ணாங்கன்றது ஒரு எண்டு கார்டாகவும் இருக்கணும். இப்ப நான் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் மியூசிக்கு இது மட்டும் ஆட் பண்ணுறது மட்டும் நான் எப்படின்னு சொல்லித்தரேன். சரி, இப்போ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னா அது வந்து மீடியா தானே, அது ஃபோட்டோவாக இருந்தாலும் மீடியா தான், 24 ஃப்ரேம் கொண்ட வீடியோவாக இருந்தாலும் அது மீடியா தான் ஒரு செகண்டுக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் எங்கே போய் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்டமாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, வட்டமாக ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த வட்டமாக ரவுண்டாக இருக்கிறதுக்கு மேலே பாருங்கள் மீடியான்னு ஒன்று இருக்கும், இருக்கா, நான் தொட்டவுடனே பாருங்கள் அது வெள்ளையே ஆகுது. சரி ஓகே, இப்போது அது பக்கத்தில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சோப்பாக ஒரு கலர் இருக்குது, என்ன கலர் என்னன்னு கேட்டோம்னா அது வந்து கேமரா. நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஏதாவது நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒன்று மீடியா கிட்டே போகணும், இல்லை அப்படின்னா கேமரா ஆன் பண்ணணும். கேமரா ஆன் பண்ண என்ன ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன், அந்த சோப்பை நான் கிளிக் பண்ணுறேன், சோப்பு பட்டனை கிளிக் பண்ண உடனே என் கேமரா ஆன் ஆயிடுச்சு. என் கேமராவில் என்ன தெரியுதோ நீங்கள் பார்க்குறீங்க அது. ஓகே ரைட், நான் ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பை வந்து சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். நான் வேணும்னா என்ன பண்ணலாம், இதை நான் அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே ஸ்டாப் பண்ண உடனே அது கேட்குது ஒரு கேள்வி என்கிட்ட, ஆட் அஸ் கிளிப்னு கேட்குது. ஆட் அஸ் கிளிப்னு என்ன பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இவ்வளோ நான் என்னத்தை ரெக்கார்ட் பண்ணணும் அது அப்படியே கிளிப் ஆகிடுச்சு. இதை பயன்படுத்தி தான் நீங்கள் எதை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வகுப்பில் எடுக்கக்கூடிய கிளாஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் டீச் பண்ணுறது எடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டெமோ ஒரு லேபில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது எடுக்கலாம், இல்லை நீங்கள் எங்கன்னா உங்கள் வீட்டு வெளியே ஒரு தோட்டமோ இல்லை ஒரு காய்கறி தோட்டமோ என்ன வேணால் நீங்கள் எடுக்கலாம், எடுத்து அப்படியே என்ன பண்ணிடலாம் இதில் கொண்டு வந்துடலாம். பரவாயில்ல, அது க்ரூடாக தான் இருக்கும், அதாவது சில தேவையானது இருக்கும் சில தேவையில் தான் இருக்கும், அதுக்கு தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் போட்டு எது எங்கே வெட்டணுமோ எங்கே ஆட் பண்ணணுமோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, சரி ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்துடுச்சு, இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து நல்லா இல்லை, அது நம்மளோட நோக்கத்துக்கு அது சரியாக வரல. இப்போ அதை நம்ம டெலீட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை எதை ஆட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணினாலும் நீங்கள் பண்ண வேண்டியது பாருங்கள், கரெக்டாக எது வந்து ஒரு ப்ரிவியூ ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா உங்களுக்கு பெருசாக லெஃப்ட் சைடு மேலே நீங்கள் பார்க்குற டிவி மாதிரி தெரியுது இல்லையா, அதில் இந்த நடு மத்தியில் ஒரு கோட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளே ஹெட்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளே ஹெட்டு அதை கிராஸ் பண்ணும்போது என்ன பிக்சர் தெரியுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும் இல்லையா. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எனக்கு ஃபுல்லாக வேணாம், எனக்கு பாதி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வேணாம் பாதி வேணும் என்ன பண்ண போகிறேன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்மை நான் வெட்டுறதுக்கு சமம் அது. அப்போது நான் இதை வெட்டணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணணும். இதை மட்டும் இல்லை, நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுற எந்த ஐட்டத்தையும், இந்த மஞ்சளாக இருக்கு இல்லையா, இந்த இந்த டைம் லைனில் ஆட் பண்ணுற எதையும் நான் வெட்டணுனாலும் நான் ஃபஸ்ட் அதை என்ன பண்ணணும், நான் கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ண போகிறேன், கிளிக் பண்ண உடனே என்ன ஆகிப்போச்சு, ஒரு எல்லோவா கலர் வருது, எல்லோவா கலர் வருதா. ரைட்டு, எல்லோவா கலர் மட்டும் மாறல, சைடில் பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது, கத்திரிக்கோள் இருக்குது, அப்புறம் பேன் அண்ட் ஜூம் இருக்குது, அப்புறம் மிக்சர் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் இருக்குது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்ன சார் பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபிசிக்கலாக உங்கள் பாஸ்போர்ட் சைஸை கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓரத்தை வெட்ட முடியும், இல்லை நடுவில் வெட்ட முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் இதுதான் அதோடய ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீசை வரையலாம் இதில் அந்த ஃபோட்டோவில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலரை மாற்றலாம், நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவை நார்மலாக வேறு வேறு தன்மையில் மாற்ற முடியும், ஏன்னா ஃபோட்டோக்கு அவ்வளோதான் மாற்ற முடியும். ஆனால் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை வெட்ட முடியும், வீடியோவில் சவுண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஓகே, அப்புறம் அதோட ஸ்பீடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஸ்லோ மோஷனில் மாற்ற முடியும், இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் ரைட் சைடில் இருக்கும். இதுதான் வீடியோவுக்கான ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுறது. ஓகே சரி, இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நான் வெட்டி காமிக்க போகிறேன், அதை வெட்டுறதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்போது அந்த வீடியோவோட ரைட் சைடில் பாருங்கள் மேலே ஒரு கத்திரிக்கோள் இருக்குது, அதை வச்சும் வெட்டலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் கையை வைக்க போகிறேன், இந்த ஒரு பட்டன் இருக்கு இல்லையா,
அதுலயும் ஒரு சின்ன கத்திரிக்கோள் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க இப்ப ரெண்டு ஆயிடுச்சு. நீங்க சொல்லலாம், என்ன சார் வீடியோ ரெண்டானதே தெரியலையே சார் அப்படின்னா, நான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை தொடுறேன், அது மஞ்சளா இருக்குது. இப்ப ரைட் சைடில் இருக்கிறத நான் தொடுறேன், இது மஞ்சளா இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வீடியோ ரெண்டு துண்டாயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம துண்டு பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் ஓகேவா. ஆனால் இப்போ ரெண்டு போர்ஷனுமே நமக்கு எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எனக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. இந்த குப்பை தொட்டியை நான் அழுத்தினேன் அப்படின்னா அது போயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு வீடியோ தான் காலி பண்ணியிருக்கேன், இன்னொரு வீடியோ இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன், குப்பை தொட்டி அழுத்துறேன், அது போயிடுச்சு. இது வீடியோவுக்கு மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோவும் இப்படி தான் கொண்டு வரணும், இப்படி தான் மியூசிக்கையும் கொண்டு வரணும், இப்படி தான் வீடியோவும் கொண்டு வரணும், இப்படி தான் ஸ்டிக்கரும் கொண்டு வரணும். இந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் சவுண்டு, அதுவும் அப்படி தான் கொண்டு வரணும். அப்போ நான் எதை கொண்டு வரணுனாலும் இந்த சக்கரம் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரைட் சைடில், அதை நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ பழையபடி எந்த வீடியோவுமே இல்லை, நடுவு மத்தியில் ஒரு சோப்பு போர்டு மட்டும்தான் இருக்குது, ப்ளே ஹெட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன், ஒரு பேர் ஆட் பண்ண போகிறேன். என்ன பேர் ஆட் பண்ண போகிறேன்னா, யூடிஏ வழங்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னது, ஓப்பனிங் கார்டு தானே, அதனால் ஓப்பனிங் கார்டு ரெடி பண்ண போகிறேன். அப்போ நான் போக வேண்டிய இடம் எங்கே, மீடியாவுக்கு போகிறேன். மீடியாவை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் எனக்கு இது ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, அது வீடியோவும் இருக்குது ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது வீடியோ, கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ஓகே ஃபோட்டோவும் இருக்குது வீடியோவும் இருக்குது. இது மாதிரி தான் உங்களோட சாஃப்ட்வேர் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு கைன் மாஸ்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஷாட்னு ஒரு வீடியோ எடிட்டர் இருக்குது, அதை பயன்படுத்தினா இப்படி இருக்குமான்னு கேட்டால் 100% மாறி இருக்கும். திருப்பி சொல்கிறேன், 100% மாறி இருக்கும். ஆனால் பிரின்சிபல் எல்லாமே ஒன்று தான். அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டோரி சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோவை எப்படி உள்ளே கொண்டு வரணும், எப்படி ஒரு மியூசிக்கை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்தோம். காரணம் என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு சின்ன சாஃப்ட்வேராக இருந்தது, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேர். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பலன் உண்டு. நிறைய பேர் வெறும் இந்த கைன் மாஸ்டர் வச்சு யூடியூப்பில் நிறைய என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் எப்படி நீங்கள் அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கைன் மாஸ்டரும் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்ஷாட்லாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதனால் நான் வந்து வேறு ஒரு சாஃப்ட்வேர் இன்றைக்கி நான் எடுத்து பண்ண போகிறேன் சார், நீங்கள் சொல்லி கொடுத்து எதுவுமே அதில் இல்லை சார், எல்லாமே புதுசாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்க போகிற வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு ஃபோட்டோ உள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை ஒரு மீடியா கொண்டு வரதுக்கு அடித்தளம் இதுதான். சரி ஓகே, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ தான் இப்போ உள்ளே கொண்டு வரணும். எந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த ஃபோட்டோவில் ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸ்கெச்சஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது அதில், ரைட் ஓகே. ஏதோ ஒரு படம் கிடச்சிது, நான் வரைஞ்சது தான் இது, ரைட் இப்போ வந்துடுச்சு. இது பாருங்கள், வெறும் ஃபோட்டோ தான். நம்ம வியூவில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் சைட் வியூ நல்லா இருக்கே. இது நான் பேசாமல் இதை வச்சே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து இது கிடையாது, எது கிடையாது, அது பேர் என்ன, நம்மளோட ஹைலைட்டர் கிடையாது. இருந்தாலும் எனக்கு சிஸ்டத்தில் இப்படி ஒரு வசதி இருக்குது கையில், நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இது தான் வந்து ஒரு இமேஜ். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெயின் மாதிரி இருக்கா, என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அதாவது இந்த படமானது மேலே இந்த இடத்துல வேணால் ஒரு படமாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து அது படமாக இல்லை. ஏன்னா எத்தனை செகண்ட் ஓடுது பாருங்கள், ஓட்டி பார்த்தா 4.484 செகண்ட். அதெல்லாம் ஓட்டுருங்க, கணக்கெலாம் தேவையில்லை. தோராயமாக ஒரு 5 செகண்டுக்கு நான் ஓட்ட முடியும் இந்த படம், இந்த பிக்சரை மட்டும் நான் ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்க்குறதுக்கு நான் பண்ண வேலை என்ன, இந்த ஒர்க் இல்லையா, இந்த பட்டனை அழுத்துறேன். சைமன், இது தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையுமே பிளே பண்ணி காமிக்கிறது. ஓகே, நான் திருப்பி ரிவர்ஸில் கையில் என்ன பண்ணுறேன், கையில் இப்படி எழுத்தேன். இப்போது திருப்பி எழுக்கிறேன் பாருங்கள், கையில் எழுதுகிறேன், திருப்பி ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகுது.
ஓகே. இப்போ கையில் இப்போ நம்ம இதில் எதுவுமே சவுண்ட் ஆட் பண்ணல இல்லையா, அதனால தான் இந்த இடம் பாருங்கள் ப்ளே பண்ணும்போது, ப்ளே பண்ணும்போது இந்த இடத்த பாருங்கள் ஒன்றுமே ஆகலை. சவுண்ட் ஆட் பண்ண பிறகு இங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு 5 செகண்டுக்கு தான் இருக்குது டைட்டிலுக்கு, அது போதுமான அபி இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, என்ட்ரன்ஸு, எம்ஃபோசிஸ் அப்புறம் எக்ஸிட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைஸ் இருக்கு இல்லையா 5 செகண்ட் ஓடுச்சு இல்லையா, அது 10 செகண்டாக மாற்ற போகிறேன். 10 செகண்டாக மாற்றணும் அப்படின்னா, 10 நான் எங்கேயும் டைப்லாம் பண்ண போகிறதில்ல, நான் தொட்ட உடனே அது எல்லோவாக மாறிடுச்சு. மாறின உடனே அப்படியே கையில் தர 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 அந்த இந்த முனையை பிடிச்சி இழுக்கிறேன். ஓகே, இப்போ 5 செகண்ட் தெரிஞ்ச படம் வந்து நான் செக் பண்ணி பார்த்தா, நான் ப்ளே பண்ணி பார்த்தா 10 செகண்ட் ஓட போகுது. ஸோ எனக்கு தேவையான அளவு கிடச்சிச்சு. ஸோ நான் நிறுத்திக்கிறேன், நான் நிறுத்திட்டேன். நான் நிறுத்திட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைட்டில் ஆட் பண்ண போகிறேன். டைட்டில் வழக்கம் போல் அதுதான் யூடிஏ ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் போக வேண்டிய இடம் வந்து எங்கே அப்படின்னா, இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், இதை லேயர்ஸ் இருக்கா இந்த இடத்துல லேயருன்ட்டு லேயரை கிளிக் பண்ண போகிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் உள்ளே ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும், பயப்பட வேணாம், நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, லேயரை கிளிக் பண்ண உடனே என்ன வருது, மீடியா வருது, எஃபெக்ட் வருது, டெக்ஸ்ட் வருது, ஓவர்லே வருது, ஹேண்ட் ரைட்டிங்லாம் வருது. இது என்ன சார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த டைம் லைனில் உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. எத்தனை செகண்ட் ஓடுது, 10 செகண்ட். இந்த 10 செகண்டில் இந்த படத்துக்கு மேலே நீ ஒரு படம் வேணா வச்சுக்கலாம், எஃபெக்ட் வேணா வச்சுக்கலாம், டெக்ஸ்ட்டு கொண்டு வந்தால் டெக்ஸ்ட் கொண்டு வரலாம், ஓவர்லே ஸ்டிக்கர் ஏதாவது கொண்டு வரலாம், கொண்டு வந்துக்கலாம், ஏதாவது நீ எழுதணும்னு நினச்சா கூட எழுதிக்கலாம். அதான் இந்த அர்த்தம். அப்போ ஏற்கனவே கொண்டு வந்ததுக்கு மேலே கொண்டு வரதுன்னா நான் இதுதான் பயன்படுத்தணும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். பார்க்கும்போதே தெரியுது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் டீயை கிளிக் பண்ணணும். டீயை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீன் வராமல் மாறி போச்சு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடிஏ அப்படின்னு போட்டேன். போட்டுட்டு இந்த மேலே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடம், அதை நான் கிளிக் பண்ண போறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல சென்டர்ல யூடிஏ வந்துச்சு. நான் வெறுமனே இங்கே பாருங்க ஒரு ஆரோ இருக்கும், இங்கே பாருங்க சுத்துறதுக்கு இருக்கும், இந்த ஆரோவை அப்படியே பிடிச்சி நான் இழுத்தோன்னா பெருசாகுது, சின்னதாகுது. அப்புறம் இந்த மேலே பாருங்க ஒரு சின்ன இருக்குதா, அதை நான் எப்படி சுற்றுறதுக்கு நான் பயன்படுத்திக்கலாம். இப்படி நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த டைம்லைன் இருக்கு இல்லையா, இந்த இந்த சோப்பு கோடு இருக்கு இல்லையா, அது எங்கே நிறுத்த போட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து தான் அது பேர் ஆரம்பிக்குது இல்லையா, ரைட்டு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் ஆகிருக்குது, அதனால டெக்ஸ்ட் ஹைலைட் ஆகிருந்தாலும் இங்கே பாருங்க ஒரு பார்டர் தெரியுது பாருங்க. என்ன அர்த்தம், நீ இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிற, அதனால டெக்ஸ்ட்டுக்கு தேவையான தன்மையெல்லாம் நீ மாற்றலாம், டெக்ஸ்ட்டுக்கு தேவையான தன்மையெல்லாம் மாற்றலாம்னு அர்த்தம். என்ன தன்மை, இது இது எங்கே வேணால் கொண்டு போய் வைக்கலாம், சைஸை பெருசாக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃபாண்ட்டை மாற்றலாம், இங்கே பாருங்க ஃபாண்ட் இருக்குது அது வேணும்னா வெட்டிக்கலாம், அப்புறம் கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க அனிமேஷனில் பாருங்க இன் அனிமேஷன், இன் அனிமேஷன்னா என்ன, என்ட்ரன்ஸு. அப்புறம் அவுட் அனிமேஷனா என்ன, அவுட் அனிமேஷன்னா எக்ஸிட். ஆல்ஃபா, ஆல்ஃபானா என்ன, ஒபாசிட்டி, ஒபாசிட்டினா மங்களாக்கலாம் அந்த பேரை. இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஓகே, நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பேர் இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருப்பாக இருக்கல இந்த இடம், இந்த ஏரியாவில் எங்கேயோ ஒருத்தர் நான் டச் பண்ண போகிறேன். ஸோ டச் பண்ணேன், டச் பண்ண உடனே மேலே இருந்தால் அது இது போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் லேயரை போய் கிளிக் பண்ண போகிறேன். திருப்பி டெக்ஸ்ட்டு நான் இப்போ பண்ண போகிறது ப்ரெசன்ஸ், மேலே டிக் கொடுத்துட்டேன், இங்கே ப்ரெசன்ஸ் வந்துடுச்சு. அப்போ யூடிஏ ப்ரெசன்ஸ் ஃபாண்ட் பாருங்க எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, அதனால் மாற்ற போகிறேன். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன், லைட் கிளிக் பண்ணிவிட்டு, லைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சைஸை சின்னதாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ரெடி ஆகி போச்சு, அழகாக ஒரு இது ரெடி ஆகி போச்சு. இந்த பாருங்க இந்த இந்த ஃப்ரேம் பாருங்க கொஞ்சம் தனியாக வெளியே நிற்குது, ஸோ முழுமை அடைஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஒரு டைட்டில் வந்துடுச்சு, என்ன வந்துச்சு, ஒரு ஓப்பனிங் கார்டு வந்துடுச்சு. இந்த ஓப்பனிங் கார்டு கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மியூசிக் ஆட் பண்ண போகிறேன், அப்புறமா பண்ண போகிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணணும்.
அதை பாருங்க ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருது. அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே குறைச்சிக்கிறேன், இதை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். எல்லாமே கையில் பிடிச்சி ட்ராக் பண்ணாவே போதும். இப்போ நான் திருப்பி போட்டு பார்க்க போகிறேன். யூபிஏ ப்ரொசன்ஸ், ஓகே ரைட், நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, அனிமேஷன் எதுவுமே இல்லை. நம்ம அனிமேஷன்லாம் எதிர்பார்ப்போம், அனிமேஷன் எதுவும் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூடிஏவை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன அனிமேஷன் தரலான்னு பார்க்குறேன். அந்த அனிமேஷன் பாருங்கள் மேலே இருக்குது, இன் அனிமேஷன். அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணா ஃபேடு. அப்படியே லெஃப்டில் பாருங்கள், அப்படியே ப்ரிவியூ தருது பாருங்கள், பாப், ஸ்லைட் ரைட், ஸ்லைட் லெஃப்ட், ஸ்லைட் அப். ஞாபகம் இருக்கா நேற்று இதெல்லாம் எதில் பார்த்தோம், பவர் பாயிண்ட்டில் பார்த்தோம். நல்லா இருக்குல்ல இது, ஓகே. கவுண்டர் கிளாக் வைஸ் ட்ராப், ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன், இதை மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எதை வந்து இந்த லேயரில் கொண்டு வரீங்களோ அதை வந்து எந்த மாதிரிலாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியுமோ அத்தனை விதமான ஆப்ஷனும் அது ரைட் சைடில் இருக்கும். எந்த ரைட் சைடில், இந்த ரைட் சைடில் இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணால் இது வந்துருக்குது, ஓகே. இது மாதிரி நீங்கள் எதை வேணால் பண்ணலாம். எனக்கு இப்போ கிளாக் வைஸ் பிடிச்சிருக்குது, நான் கிளாக் வைஸ் வச்சுட்டேன். அப்போது அப்புறம் நான் இதை ஓகே கொடுக்க போகிறேன், ஓகே கொடுத்துட்டேன். ரைட், இப்போ நான் திருப்பி போட்டு பார்க்க போகிறேன். போட்டு பார்த்தா வாவ், நல்லா வந்துடுச்சு. சரி, இதுதான் வந்து இது டைட்டில் கார்டு. ஆனால் கூட ஒரு மியூசிக் தான் நல்லாயிருக்கும்ல, ஓகே போட்டுடலாமா? அப்போ மியூசிக் போடுறதுக்கு நான் இங்கே போகிறேன், ஆடியோவுக்கு போகிறேன். அது ஆடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஏதோ ஒன்று எடுக்கிறேன். இல்லை ஏற்கனவே வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. எங்கே போனேன் அதுக்கு ஆடியோ, இதை கிளிக் பண்ணி, இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே நான் போச்சு, ஆடியோ ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஆடியோ உங்களுக்கு நான் போட்டு பார்க்க போகிறேன், தெரியுது, ஓகே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, இப்போ நமக்கு என்ன ரெடி ஆகி போச்சு, டைட்டில் கார்டு ரெடி ஆகி போச்சு. ஓகே, இவ்வளோ மட்டும் தானா சார்? இல்லை, நிறையா இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன். வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டு எங்கே கடைசி ஆட் பண்ண பாருங்கள், இந்த சவுண்டு. இந்த சவுண்டு எப்பவுமே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நிறைய வாட்டி கவனிக்கவே மாட்டோம். நம்ம எந்த ஒரு நியூஸ் பார்த்தாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, சவுண்டு வந்து பாருங்கள் மெதுவாக தான் ஆரம்பிக்கும். எடுத்தவொடனே ஆரம்பிச்சேன்னா வீட்டில் யாருமே டிவி பார்க்க முடியாது, யாரும் தூங்க முடியாது, பயந்துருவோம். அதனால இந்த சவுண்டை வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாகவும் முடியும் போது ஸ்பீடாகவும் பண்ணுறதுக்குலாம் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், படத்தை தொட்டேன், மேலே பாருங்க ஆப்ஷன்லாம் வேற மாதிரி இருக்குது. என்ன அர்த்தம்னா, இந்த படத்தை என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை ஆப்ஷன் இங்கே வந்துச்சு. அப்புறம் நான் இப்போ நான் டெக்ஸ்ட்டை தொட போகிறேன், எந்த இந்த டெக்ஸ்ட்டை, இந்த டெக்ஸ்ட்டை தொட்டவுடனே பாருங்கள் ஆப்ஷன் வேறு வேறலாம் இருக்குது. இப்போ நான் மியூசிக் தொடுறேன், மியூசிக்கான ஆப்ஷன் இங்கே தனித்தனியாக இருக்குது. இது வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த இந்த டைம் லைனில் நம்ம என்ன கொண்டு வருமோ மீடியா, அந்த மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைடில் என்ன வரும், வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் வரும். அப்போ நம்ம பயந்துடக்கூடாது, இது தானே அதுக்கு வேறமா இருக்குது, அது வேறமா இருக்குதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. எது எதுக்கு என்னென்ன தன்மையாக, ஒரு ஃபோட்டோவை என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும், மியூசிக் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். இப்போ கூட பாருங்கள் இந்த மியூசிக் பாருங்கள், தேவையில்லாமல் எவ்வளோ தூரம் எழுது, இவ்வளோ தூரம் எழுது, எனக்கு தேவையில்லை, எனக்கு டைட்டில் முடிஞ்ச உடனே அது முடியணும். அதனால் கரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு கரெக்டாக நிறுத்தி, இந்த இடத்துல நிறுத்தி இப்போ நான் மியூசிக்கை இதை வெட்ட போகிறேன், மியூசிக்கை வெட்ட போகிறேன். மியூசிக்கை வெட்டணும்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே வெட்டலாம் இல்லை இங்கேயும் நான் வெட்டலாம். என்ன, ஏன் ரெண்டு வெட்டு, இங்கே ஒரு கத்திரிக்கோள் இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்கோள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதை பயன்படுத்துகிறேன், இந்த கத்திரிக்கோள் பயன்படுத்தினா இன்னும் ஒரு நாலு ஆப்ஷன் கேட்குறாங்க, கிட்ட மூணு ஆப்ஷன் கேட்குது. நான் இப்போ வெட்ட போகிறேன், வெட்டி வெட்டின பிறகு லெஃப்ட்ல இருக்கிறதுலாம் இருக்கணுமா, இல்ல ரைட்ல இருக்கிறதுலாம் இருக்கணுமா, இல்ல சும்மா வெட்டினா போதுமா, அதான் மூணு ஆப்ஷன். புரிதுங்களா, ஒரு ஃபிலிம் கையில கொடுத்து இல்ல ஒரு பேப்பரை கொடுத்து கையில வெட்ட போறேன், நடுவில் வெட்டினீங்கன்னா இடது பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கணுமா, மற்றெல்லாம் டெலிட் பண்ணிட்டுமா, இங்க வலது பக்கத்துலாம் வச்சுட்டு இடது பக்கத்தை டெலிட் பண்ணிட்டுமா, இல்ல சும்மா வெட்டினா போதுமா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்ப எனக்கு தேவை வலது பக்கம் இருக்கிறதுலாம் வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், நடுவில் இருக்கிறதுலாம் என்ன பண்ண போறேன், கிளிக் பண்ண போறேன். ஸோ நடுவ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு எனக்கு தேவையான வீடியோ இது வந்துடுச்சு. அழகாயிடுச்சா? ரைட், சூப்பர்.
சரி, இப்போ ஒரு டைட்டில் கார்டு நமக்கு வந்துருச்சு. ஆனா நமக்கு ஒரு ஏற்கனவே சொன்ன நான், இந்த வீடியோ போட்ட உடனே இந்த மியூசிக் பாருங்க, அப்ரப்டா முடியுது, திடீர்னு போய் முடியுது. இப்ப திடீர்னு போய் முடியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மியூசிக்ல மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு அது கடைசியில போய் எப்படி போய் முடியணும்ன்றதையும் நம்ம செக் பண்ணணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசியில முடியும் போது அமைதியான முடியணும். ஓப்பனிங் கூட நல்லா தான் இருக்குது ஆசைப்படுறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சவுண்ட்ஸ் பாருங்க, அலை அலையா தெருதா, இந்த இடம் பாருங்க வேவ்ஸ் வேவ்ஸா இருக்கு. ஓகே ரைட். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் அந்த மியூசிக் என்ன கண்ணால பாக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த வேவ் தெரிய நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், இருக்கா? இந்த இடத்துல வேவ் வேவா இருக்கு, ஆனால் நடுவில் ஒரு கோடு இருக்கு. என்ன அர்த்தம்னா, உனக்கு ரொம்பவும் ஜாஸ்தியாக வைக்கல, ரொம்பவும் கம்மியாக வைக்கல, நடுவில் மீடியமாக தான் உனக்கு சவுண்ட் வச்சிருக்கோம்னு சொல்லுது. இப்போ நான் சவுண்டை வந்து மெதுவாக படிப்படியாக குறைச்சி அந்த டைட்டில் முடியணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு மியூசிக்கை, இந்த மியூசிக்கை நான் கிளிக் பண்ணுவோம், நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே அதுக்கான ஆப்ஷன்லாம் காமிக்குது, நீங்கள் மற்றெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் என்வெலப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன இருக்குது? வால்யூம் என்வெலப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எவ்வளோ இருக்குது, 100% இருக்குது தான். நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கீழே பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் அந்த நடு கோடு என்ன மாறுதுன்னு பாருங்கள். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண சவுண்டு மேலே போகுது, கம்மி பண்ண கம்மி பண்ண சவுண்டு கீழே வருது. இப்போ 0%. அப்போ என்ன அர்த்தம், நான் ஓட்டினாலும் இந்த இதில் மியூசிக் வராது, சென்ட்ரலில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது இந்த இடத்துல, இந்த இடத்துல வச்சு, இந்த இடத்துல ரவுண்ட் இருக்குதா, ரவுண்ட் இருக்குதா? என்ன அர்த்தம்னா, இந்த ரவுண்டில் மேலே வரும்போது பாருங்கள் இந்த இடம் பாருங்க ஹைலைட் ஆகுது. ரவுண்ட்லேருந்து வெளியே வந்தோடனே பாருங்க மேலே ஹைலைட் ஆகுது, ப்ளஸ் ஹைலைட் ஆகுது. இது ஒருக்கா ப்ளஸ், இது மைனஸு. சவுண்டுக்கு மே அந்த நோடுக்கு மேலே வச்ச உடனே மைனஸ் ஹைலைட் ஆகுது, நோடுக்கு வெளியே வந்தோடனே ப்ளஸ் ஹைலைட் ஆகுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நோடு மேலே வச்சு நான் மைனஸை கிளிக் பண்ணால் நோடு போயிடும். இப்போ நோடு போயிடுச்சு, அதனால ப்ளஸ் ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண போகிறேன், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டேன், நோடு வந்துடுச்சு, வந்துடுச்சா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முனையில் வைக்கிறேன் பாருங்க, முனையில் வைக்கிறேன். இப்போ திருப்பி ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன், வந்துச்சா? ரெண்டு நோடு இருக்குது. ரெண்டு நோடு தான் என்ன என்ன அர்த்தம்னா, இந்த இடங்களில் நான் வந்து மியூசிக்கோட சவுண்டை கூட்டெல்லாம் குறைக்கலாம்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, நான் குறைக்கலாம் கூட்டலாம்னு அர்த்தம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடைசியில் இருக்க நோடில் பக்கத்தில் வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நான் குறைக்க போகிறேன். அப்படியே குறைச்சா கீழே பாருங்க, டைம் லைனில் அந்த டைம் லைனில் பாருங்க ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக மியூசிக் என்ன ஆகிடும், படிப்படியாக மியூசிக் குறையும். இதன் மூலம் இது மாதிரி தான், எந்த இடத்துல ஜாஸ்தியாக இது வேணும், சவுண்டு வேணும், எந்த இடத்துல ஜாஸ்தியாக சவுண்டு வேணாம், இதெல்லாம் பார்க்கலாம். எப்பயுமே பாருங்க, எந்த வீடியோலுமே பாருங்க, ரெண்டு விதமான சவுண்டும் இருக்கும். ஒன்று வந்து நம்ம பேசுகிற நரேஷனோ இல்லை டைலாகோ ஏதோ இருக்கும், இன்னொன்று வந்து பின்னாடி ஒரு மெல்லிசை கொடுப்பாங்க, அது வந்து நம்மளோட பேசுகிற பேச்சுக்கு எமோஷன்ஸை கொடுக்கும். ஒருவேளை வந்து ஒரு கடல் காமிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து குருவி கத்துற மாதிரி, இல்லை அலை ஓடுற மாதிரி அலையோசை தான் சவுண்டு கொடுப்பாங்க. அப்போ யாராவது பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அலையோசையோட சவுண்டு கம்மி பண்ணிட்டு பேச்சை ஜாஸ்தியாக மாற்றுவாங்க. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பி அலையோசையை ஜாஸ்தி பண்ணி காமிப்பாங்க. யதார்த்தமான ஒரு லேமனுக்கு இது புரியாது. இப்போ நீங்கள் கூட எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க, நம்ம பார்க்கறதுலாம் வந்து இவர் சவுண்ட் எப்படி வச்சாரு, இவர் லைட் எப்படி வச்சாருலாம் பார்க்க போகிறது கிடையாது. விஜய் வந்தாரா, சண்டை போட்டாரா, போனாரா, இதுதான் நம்ம பார்ப்போம். நம்ம உள்ள டெக்னிக்காலிட்டி பார்க்க மாட்டோம். ஆனால் உள்ள டெக்னிக்கலை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் பலதரப்பட்ட வேலை நடந்திருக்கும், அது இனிமேல் நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைட்டில். இந்த டைட்டிலில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை குறைகள் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சாட்டை டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் டக்குன்னு பார்த்துட்டு நான் அடுத்த லெவலுக்கு போறேன். சாட்ல எனக்கு அவ்வளோவா தெரியலையே, அவ்வளோதானா?
போட்டோ ஸ்டோரி அண்ட் கைன் மாஸ்டர் வீடியோவில் பிளே ஆகவில்லை. இதில் வாட்ஸ்அப்பில் பிளே ஆகவில்லை. எப்படி பிளே ஆகும் சைமன்? எனக்கு இது தெரியலையே சைமன். அவ்வளோதானா? ஓகே. ஹவு டு ஜாயின் த கட்டட் ஒன்ஸ்? ஓகே, நல்ல கேள்வி. நோட் எப்படி வைக்கிறது சார்? சொல்லித்தரேன். மொத்தமே அஞ்சு பேர் தானா? இவ்வளோதானா கேள்வியே? எத்தனை பார்ட்டிசிபேட் இருக்காங்க எனக்கு தெரியலையே, பார்க்குறேன். சவுண்ட் டிக்ரீஸ் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஐ எம் யூசிங் அனதர் ஆப், இஸ் தட் ஓகே? ஓகே, நோ இஷ்யூஸ். ஹவு டு டவுன்லோட் மியூசிக், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். டவுன்லோட்லாம் ப்ராக்டிக்கல் செய்யும்போது தான் டவுட் வருது சார், கண்டிப்பாக. ஹவு டு எடிட்டு சார்? யூ சேட் தேர் ஆர் 24 ஃப்ரேம்ஸ் மினிமம் ஃபார் அ செகண்ட். ரீகேப் ப்ளீஸ். சூப்பர் சார். ஹவு டு இன்சர்ட் வீடியோ, ரைட். ஓகே, கேமரா நாட் அக்சசிபிள். ஓகே, வை சோ மெனி ஃப்ரேம்ஸ் ஆர் நாட் அவைலபிள்? வரேன் 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 வரேன். ஆட் ஆடியோ நோட் கிராப்பிங் ஆட். ஓகே, திருப்பி திருப்பி சவுண்டில் தான் நிறையா இங்கே பிரச்சனை வருது. நம்ம சவுண்டே கொஞ்சம் பார்ப்போம், திருப்பி நம்ம ரீகேப் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் டைட்டில் காமிக்க போகிறதில்ல, இதை நம்ம டைட்டில் கார்டை நம்ம முடிச்சிட்டோம். நான் வீடியோவை காமிக்கிறேன். ஆ, ஓகேவா? சரி, வீடியோ காமிக்கும் போது இதே தான் திருப்பி சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டைட்டில் கார்டு எது சொல்லி தந்தேன்னா, இருக்கிறது ஈஸியான விஷயம் ஒரு இமேஜை போடுறது. இப்போ ஒரு வீடியோவை நான் போட போறேன். அதுல முக்கியமான ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒருத்தர். நான் திரும்பி ஸ்கிரீனுக்கு போறேன் பாருங்க. இதுல நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்படி வீடியோ ஒட்டுறதுன்னு கேக்குறாங்க. நம்ம எதுக்கு வீடியோ ஒட்டணும் முதல்ல? இப்போ நான் அதே நான் ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் முடிச்சிட்டேன். ஓகே, ரைட். இப்போ டைட்டில் முடிச்சுட்டு அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, சவுண்ட் எப்படி பண்ணின்னு கேட்குறாங்க. நான் அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் காமிக்கிறேன் நான். இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோ எடுத்து வர போகிறேன். அந்த வீடியோக்கு நான் போக வேண்டிய இடம் வந்து வழக்கம் போல் மீடியா தான். மீடியாவுக்கு போகிறேன். மீடியாவுக்கு போயிட்டு ஏற்கனவே இன்ஷாட்டில் பண்ண ஒரு வீடியோ இருக்குது, நிறையா இங்கே இருக்குது. நான் வந்து ஏற்கனவே பண்ணது ஒன்று இருக்குது, அதை நான் கொண்டு வரேன். ஓகே, தப்பாக நினைக்காதீங்க, என்கிட்ட ரெண்டு மூணு வீடியோ தான் இருக்குது, அதில் இது ஒன்று தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்துச்சா தான் எடுத்து வந்துருக்குறேன். ஓகே, ரைட். இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல இந்த வீடியோ, ரைட். இந்த வீடியோ ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ண வீடியோ, அதாவது என்னென்னா ஒரு எடிட்டரில் போட்டு எடுத்தது, நிறைய ஃபுட்டேஜ் நான் ஒர்க் பண்ணிட்டேன், போட்டு எடுத்தது, அதை போட்டு நான் காமிக்கிறேன். நான் திருப்பி வெட்டி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. எனக்கு இதுவரையும் போதும். எதுவரையும் போதும்? இதுவரையும் எனக்கு வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோர்ட்டுக்கு நேராக இதை வச்சு இதை கிளிக் பண்ணுறேன். இதை இந்த படத்தை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃப்ரேம்ஸை. அது கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சு, அது எல்லோவாக மாறிடுச்சு. எல்லோவாக மாறினோடனே என்ன வந்துச்சு எனக்கு, ட்ரிம்மு ஸ்பிளிட்டு வருது. ஏன்னா நான் வெட்ட போகிறேன், அகெயின் கேள்வி கேட்கும் என்கிட்ட, அது கேட்குது. ஸோ லெஃப்ட்டுக்கு தான் வெட்டுமான்னு கேட்குது. முதல் ஆப்ஷன் அதுதான், அது நான் வெட்டிட்டேன். ஸோ முதல் ஆப்ஷன் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் மேலே இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்கோள் வச்சு வெட்டின உடனே கரெக்டாக எங்கே வந்து உக்காரணுமோ, இங்கே பாருங்கள், எங்கே வந்து உக்காரணுமோ அங்கே வந்து உக்காந்துருச்சு இல்லையா? யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி சார் வீடியோவை ஒட்டுறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. வீடியோவை ஒட்டணும்னு அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்டிக்கும். வெட்ட மட்டும் தான் நம்ம வேலை, ஒட்டுறது வந்து அதோட வேலை. மேலே இருக்க கத்திரிக்கோள் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. சரி, இப்போது இங்கே டைட்டில் இருக்குது. டைட்டில் முடிஞ்ச உடனே வீடியோ வருது. டைட்டில் முடிஞ்ச உடனே வீடியோ வருது. ஆனால் நம்ம பார்க்கும்போது தெரியாது நம்ம கண்ணுக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ ஓடுது. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் தேவையில்லாதெல்லாம் நிறைய இருக்குது, நான் குறைக்கணும்னு பார்க்குறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கட் பண்ணணும்னு பார்க்குறேன். கட் பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்கிறத மொத்தத்தையும் கட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைட்லேயும் போயிடுச்சு. ஸோ எனக்கு தேவையான வீடியோ வந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள், ஒரு சவுண்ட் ஏற்கனவே இருக்குது, ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே மேலே பாருங்கள் மிக்சர்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா மிக்சருன்ட்டு? இந்த மிக்சரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த சவுண்ட் இருக்குது பாருங்கள். ஒன்று நான் இப்படி போடலாம்,
இல்லை நான் வால்யூமை குறைச்சிக்கலாம். வால்யூமை குறைச்சிட்டு நான் இங்கே இருக்க டிக்கை நான் எடுத்து போயிட்டு டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நீங்கள் கூட விஜய் படத்தை போட்டுட்டு நீங்கள் கூட டைலாக் சொல்லலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசலாம் இல்லையா. அது மாதிரி அஜித் படம் யார் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், மிமிக்ரிலாம் பண்ணலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போது நமக்கு வீடியோ கிடச்சிச்சு, நான் திரும்ப சவுண்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன், சவுண்ட் ஆட் பண்ண போகிறேன். சவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது பாருங்கள். என்ன தப்புனா, நான் இங்கே 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 இவ்வளோ தூரம் பேர் வருது, பேர் முடிஞ்ச உடனேயும் மேலே பாருங்கள் யூடிஏ ப்ரெசன்ஸ்னு இருக்குது. நான் வேணும்னா வச்சுருக்கலாம், வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் தெரியல, ஆனால் எனக்கு தேவையில்லை இங்கே, அது அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெடியூஸ் பண்ணி குறைச்சிட்டேன். திருப்பி கிளிக் பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணி குறைச்சிட்டேன். இப்போது ஓட்டி பார்த்தா கரெக்டாக ஓகே. அப்போ கூட நான் கொஞ்சம் இருக்கிறேன், அது வேணாம், அது எடுத்துடலாம். ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு இந்த வீடியோவை அப்படியே கைப்பிடிச்சி இழுத்தோம்னா, இங்கே கைப்பிடிச்சி இழுத்தோம்னா மாறும். ரைட், இப்போ நான் இருக்கிறேன்னா. ரைட், ஓகே, ஓகே. இப்போ சவுண்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு ஒரு சவுண்ட் ஆட் பண்ணோம். ஆனால் நம்ம போகிற எஜுகேஷன் வீடியோ நம்ம பண்ண போகிறோம், நம்ம போகும்போது இந்த இடத்துல எந்த ஊர் நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம அந்த இடத்துல கூட என்ன பண்ணிக்கலாம், அதாவது டெக்ஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் அப்படி தான், லாஸ்ட் கிளாஸில் அப்படி தான் ஆட் பண்ணேன். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, திருப்பி லேயருக்கு போகிறேன், லேயருக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்னு கிளிக் பண்ணுறேன். எல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் தானே, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஓகே கொடுத்துட்டேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, எனக்கு இங்கேருந்து வரணும் ஆசைப்பட்றேன். ஓகே, இவ்வளோ பெருசு வேண்டாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் கட் பண்ணிட்டேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, சைடில் போட்டேன். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, திருவண்ணாமலை, திருச்சி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓட்டுறேன். ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு என்ன ஆகிப்போச்சு, இப்போ எது கிடச்சிச்சு, அழகாக ஒரு வீடியோ உருவாயிட்ருக்கு. அதாவது நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் போயிட்டுருக்கோமா அப்படின்னு ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, மற்றலாம் எப்போ சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், திருப்பி லேயரை கிளிக் பண்ணுறேன். அதில் மீடியா போகிறேன், மீடியா என்ன பாருங்கள், திருப்பி போயிட்டு அதில் ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, நினைவோ இருக்குது. நான் இந்த வாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஒரு பறவை ஃபோட்டோ இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது பேர் தான் பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்சரில் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ என்ன பண்ணலாம், கொண்டு வந்து வைக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, குறைச்சிக்கிறேன். ரைட், அப்போது மீடியா ஆட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த மீடியா ஆட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ எஃபெக்ட் பார்க்க போகிறோம். எங்கே எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் பேசிக் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, ரோலிங் பால்னு ஒன்று இருக்குது. அது ஓகே, சரி, நைட் சைட்னு கேட்குதுன்னா நான் நைட் எஃபெக்ட் தான் இது பேர். நான் நைட் எஃபெக்டே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கே நான் எஃபெக்டை கொடுக்கணுன்னா, சும்மா எடுத்துகிட்டு கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு வீடியோலேயோ இல்லை ஒரு ஆடியோ ஆடியோவில் இல்லை, ஏதோ ஒரு வீடியோலேயோ இல்லை ஏதோ ஒரு இமேஜில் தான் கொடுக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த பறவை இருக்குல்ல, இந்த பறவைக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ லேயர் கிளிக் பண்ணுறேன், எஃபெக்ட்டு நைட் அது கொடுத்துட்டேன். சாரி, அதில் உட்காரல, அது தனியாக வந்து உட்காந்துருக்குது. நான் அந்த எஃபெக்ட் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், என்லார்ஜ் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிறேன்,
ப்ளே பண்ணி பார்க்க போறேன். ப்ளே பண்ணினா ஒண்ணு இல்ல, நைட்ல பாக்குற மாதிரி இருக்குது இல்ல. அமெரிக்கா போர் விமானங்கள்லாம் அந்த மேல இருந்து ஷூட் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி தெரியுது. ஓகே ரைட். இப்போ நான் இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய் செட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். எஃபெக்ட்ல எஃபெக்ட்டுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும்ல, அங்கே பாருங்க ஆல்ஃபா இருக்குது, அனிமேஷன் இருக்குது, ஷேப் இருக்குது, என்னென்ன இருக்குது. ஓகே நான் என்ன பண்றேன், ஆல்ஃபா மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஆல்ஃபா கிளிக் பண்ணிட்டேன். ஆல்ஃபா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா பாருங்க மேலாம் தருது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எதெல்லாம் உள்ள கொண்டு வரீங்களோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரைட் சைட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ நான் அதை முடிச்சிடறேன். ரைட், நம்ம வீடியோ கடைச்சிச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஓவர்லே ஆட் பண்ண போகிறோம். ஓவர்லே என்ன என்ன, இந்த இது எடுத்துறேன், குருவி எடுத்துறேன். பயங்கரமாக இருக்குது குருவி பார்க்கறதுக்கே, பாவமாக இருக்குது. ஸோ நான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எதை எடுக்கணுமோ அதை மட்டும் இங்கேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு இதுக்கு பாருங்கள் ஒரு வேஸ்ட்பின், அதாவது டெலிட், அதை போய் நான் கிளிக் பண்ண அப்படின்னா போய் நான் கிளிக் பண்ண போகிறேன். போயிடுச்சு. இப்போது எஃபெக்ட் மட்டும் தெரியுது. அதுக்கு முன்னாடி ஓவர்லே ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓவர்லே போனால் லேயர் தான் போகணும். லேயரை கிளிக் பண்ணுறேன். இதுவரைக்கும் ஓவர்லே இருக்குது. ஓவர்லே கிளிக் பண்ணால் ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்து உள்ளவே கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்கள் இந்த பீரியடில் குவாரண்டைன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம், ஊர்லாம் சுத்த வேணாம், ஸ்டே ஹோம், ஸ்டே ஸ்டேஃப்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையே நம்ம இங்கே கொண்டு வரோம். எங்க வேணா வச்சுக்கலாம். ஓகே ரைட். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதுதான் ஓவர்லே. ஓவர்லே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்ட்டு. ரைட், இது மாதிரி என்ன வேணால் நம்ம கொண்டு வரலாம். ஓவர்லேலாம் நம்மளாக கொண்டு வர முடியாது. இதெல்லாம் எங்கே கிடைக்கும், இந்த ஓவர்லேலாம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அசட் ஸ்டோரில் கிடைக்கும். ஓகே ரைட். கடைசியாக மியூசிக் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். மியூசிக்கு நமக்கு தெரியும் இங்கே ஆட் பண்ணலாம். மியூசிக் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மியூசிக் அசட்ஸ்க்கு போகிறேன். உங்ககிட்ட நீங்கள் எதாவது பேசி வச்சுருந்தீங்கன்னா அது இங்கே இங்கே ரெக்கார்டில் எடுத்துக்கலாம். எஸ்எஃப்எக்ஸ் அசட்ஸ்னு ஒன்று இருக்கும். எஸ்எஃப்எக்ஸ்னா என்னென்னா, இந்த இப்போ தமிழ் படத்தில் சண்டைலாம் போட போகும் பார்த்தீங்கன்னா சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். உண்மையாக சண்டையில் பார்த்தீங்கன்னா சவுண்டே வராது. ஆனால் இந்த மாதிரி சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குத்து சவுண்ட்லாம் வரும், கிக் சவுண்ட்லாம் வரும். அது மாதிரி டாம் ஜெரி ஓட்ஸ்னா எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ்லாம் வரும். அது மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இதில் இருக்கலாம். இப்போ நான் எடுக்க போகிறது மியூசிக் அசட்ஸ்லேருந்து எடுக்க போகிறேன். அந்த மியூசிக் அசட்ஸ் வந்து ஒய் நாட்னு ஒரு மியூசிக் இருக்குது, இதோ இருக்குது இங்கே. அது என்ன மியூசிக் எனக்கு தெரியல, நான் எடுக்க போகிறேன். அது எடுத்துட்டேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மியூசிக் எங்க இருக்குது, இங்க இருக்குது. இப்போ ரன் பண்ண போறேன். ரைட், இப்போ ஒரு மியூசிக் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மியூசிக் வேணாம் இல்லையா, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மியூசிக் வேணாம். அதனால கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு இது பாருங்க இதை கிளிக் பண்ண போறேன். இதை கிளிக் பண்ணா ரைட்ல இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி சார் மெதுவாக மியூசிக்கை வந்து மெதுவாக்குறதுன்னு கேட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் எதை ஆல்டர் பண்ணணுமோ அதை தான் கிளிக் பண்ணணும். இதான் இதை ஆல்டர் பண்ணால் இதை நான் தொடணும், இதை ஆல்டர் பண்ணால் நான் இதை தொடணும். இப்போ நான் இதை தொட போகிறேன். தொட்டுட்டேன். இப்போ தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டி சேஞ்சரும் இங்கே வந்துடுச்சு. இந்த இடத்துல கட் பண்ண வேணுமா, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, அப்புறம் இந்த லூப் பண்ணுமா, திருப்பி திருப்பி இந்த மியூசிக் வரணுமா, எல்லாம் வந்துடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணால் யார் கிரியேட் பண்ணா அப்படின்றதுலாம் இதில் வரும். சரி ஓகே. ஆனால் என்வெலப்னு பார்த்தேன், இது ஈக்யூனா ஒன்றும் இல்லை, கிராஃபிக் ஈக்குவலைசர். பீட் மட்டும் ஜாஸ்தியாக தெரியணுமா இல்லை ட்ரிபிள் ஜாஸ்தியாக தெரியணுமா, சவுண்டு ஜாஸ்தியாக வேணா இங்கே இதை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்குது. நான் இந்த வால்யூம் என்வெலப்பை மட்டும் சொல்கிறேன். வால்யூம் என்வெலப்னு இங்கே பேர் வேறு வேறு சாஃப்ட்வேரில் வேறு வேறு பேரில் இருக்கும். ஆனால் பர்பஸ் எல்லாம் ஒன்று தான். என்ன பர்பஸ்ஸு, ஆரம்பும் போதும் தொடங்கும் போதும் அனிமேஷனாக இருக்கட்டும் இல்லை சவுண்டாக இருக்கட்டும் மெதுவாக ஆரம்பிக்கணுன்றது கண்ணுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. வீட்டை திடீர்னு சாப்பிட்டுருக்கீங்க மும்புறமா, திடீர்னு ஒரு வீடியோ வருது அப்படின்னா பயந்துருவீங்க. அது நமக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மியூசிக் எப்படி வரும் இல்லை வியூ, அந்த வியூ எப்படி வரும்னா கருப்பில் வந்து அப்படியே மெதுவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வரும். அது ஒரு 0.5 செகண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ளேயோ அது பண்ணிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது இதெல்லாம். ஓகே, இப்போ அதே மாதிரி முடியும் போதும் அப்ரப்டாக மியூசிக் முடிஞ்சால் வந்து திடீர்னு நம்மளே திரும்பி பார்ப்போம், என்னடா அது நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அதனால மியூசிக் எப்படி முடிப்பாங்கன்னா அப்படி மெதுவாக முடிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் மெதுவாக முடிக்க போகிறேன். இந்த மெதுவாக முடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், மியூசிக்கில் இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த நடுவில் இருக்க கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆப்டிமம் லெவல் சவுண்டு, போதுமான அளவுக்கு சவுண்டு அதை வச்சுருக்குறாங்க. என்ன ஆப்டிமம் லெவலில் வச்சுருக்காங்க செக் பண்ண போகிறீங்கன்னா மேலே பாருங்கள் மிக்சர் இருக்குது. இந்த மிக்சரை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது மேலே ஏறும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம்.
மியூசிக் குறைக்க போறேன் அதை. இப்போ குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு மியூசிக் வால்யூம் என்வலப் எடுக்கிறேன். வால்யூம் என்வலப்பை நான் எடுத்த உடனே அது கலர் மாறி போச்சு. எது கலர் மாறி போச்சு பாருங்க, இங்கே பாருங்க சிவப்பு ஆயிடுச்சு. எல்லோவா இருந்ததுன்னா சிவப்பாக இருக்கு பாருங்க, ஒரு பார்டர் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கோடு நடுவில் இருக்க கோடும் பாருங்க பயங்கர திக்காக இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்க கோடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த 100% நான் மாற்ற போகிறேன். அப்படியே பாருங்க மேலே மாற்றுறேன், கீழே மாற்றுறேன். கோடு பாருங்க மேலே இங்கேயும் போயிட்டு வருது, போயிட்டு வருதா ரைட்டு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்க ஒரு நோடு இருக்குது இருக்கா. இந்த நோடு எதை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ண அந்த இடத்துல பாருங்க அது அட்ஜஸ்ட் ஆகும். மற்ற இடத்துல வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண ஆகாது, மற்ற வச்சு அட்ஜஸ்ட் பண்ண நோடு ஆகிட்டு தான் அட்ஜஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நான் நோடு வச்சுக்கிட்டேன். இங்கே எனக்கு போதும், நோடு வேணானா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மைனஸ் அழுத்தணும். நான் எடுத்துட்டேன், இங்கே வச்சு நான் நோடு ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஆயிடுச்சு, நோடு வந்துச்சு. இந்த இடத்துல கடைசியில தான் என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு நோடு கிரியேட் பண்ணுறேன். அங்கேயும் நோடு வந்துச்சு. இப்போ நான் அந்த இதை நான் இறக்குறேன், இறக்குனா அங்கே பாருங்க அது இறங்குது. இப்போ நான் ப்ளே பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் ஆகும் குறைய. அதே மாதிரி இப்போ நடுவில் கூட போய் நீங்கள் நோடு வைக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறேன், வால்யூம் மேனுவல் இப்போ கிளிக் பண்ணுறேன், நோடு கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல திருப்பி இன்னொரு நோடு கிரியேட் பண்ணுறேன், இந்த இடத்துல திருப்பி இன்னொரு நோடு கிரியேட் பண்ணுறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணு நோடு நடுவில் கிரியேட் பண்ணிவிட்டு நடு நோடில் இப்போ பாருங்கள் நடு நோடில் வால்யூம் என்ன கம்மி பண்ணுறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்கும்போது அந்த இடத்துல மட்டும் சவுண்டு இறங்கி ஏறும். ஓகே, பேசுறாங்க அப்படின்னா நரேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், நோடு கிரியேட் பண்ணி சவுண்டை ஃபுல்லா குறைச்சிட்டு எங்க திருப்பி பேச நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல சவுண்ட் ஆரம்பிக்கலாம். இப்ப புரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு டைட்டில் கார்டு, ஒரு வீடியோவை ஆட் பண்றது, அது மாதிரிலாம் நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது காலையில இந்த டெக்னிக் தெரியாததுனால, இது இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி பரவாயில்ல, நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், சொல்லிக் கொடுக்கும்போது பயன்படுத்தணும்ட்டு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம அடுத்தது கடந்து போகலாம். அடுத்தது ஒன்றும் இல்லை, எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், எப்படி என் கார்டு போட போகிறோன்றது தான். ஓகே, அதனால உங்கள் சாட் நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கேளுங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. ஹவு டு கிரியேட் அ நோட் ப்ளீஸ். சரி, அப்புறம் விண்டோஸ் மூவி மேக்கர் இஸ் த சேம் கைண்ட் வித் கைண்ட் மாஸ்டர். எக்ஸாக்ட்லிமா, கேனாட் ரெக்கார்ட் வீடியோ, யூ கேன் ரெக்கார்ட் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நோ டவுட் சார். பிக்சர் இன் பிக்சர் ரீகேப், ஓகே ரைட்டு. டைம் அது என்ன டைம் ஆயிடுச்சா? ஓகே, கேன் வி புட் ஜிஃப், என்ன வேணால் பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ மீடியா வி கேன் புட். சார், கேன் வி ரிமூவ் லேயர் இன் ஆல்ரெடி அவைலபிள் வெப்? ஓகே ஓகே, நோ டவுட், கிரேட், தேங்க்ஸ். ஓகே, கேன் வி ஆட் மோர் மியூசிக் இன் ஒன் வீடியோ? ஓகே, அவங்க கேட்குற கீழே எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம நேரம் உள்ளே போவோம் திருப்பியும். ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு ஆட் ஆடியோவா, நீங்கள் லேட்டாக வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே ரைட், தேங்க்ஸ். கேன் ஐ யூஸ் பியூட்டி வீடியோவா? எனக்கு தெரியல என்னன்ட்டு. வாட் இஸ் அ ஸ்பிளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம்? ஓகே ரைட்டு, ஸ்பிளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம், கிரேட், நல்ல கேள்வி அது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு வீடியோவை தயாரிக்கும் போது, இப்போ பாருங்கள் இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம கிளாஸ் ரூமில் வந்து இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டே இருப்போம். ஒருவேளை நம்ம போர்டில் இருக்கக்கூடிய படத்தை காமிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க, ஆனால் வந்து அது மூவிங்காக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த படம் சாட்டோ ஏதோ இருந்தால் அது வந்து படத்தில் நீங்கள் வீடியோவில் இந்த ஃப்ரேமில் அது தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஃப்ரேமு? ஃப்ரீஸ் ஃப்ரேம். நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கல் தெரியுது இல்லையா, ஏதோ தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல இந்த கல்லை கொஞ்ச நேரம் அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல டைம்ல என்ன நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு இங்கே பாருங்க ஒரு பட்டன் இருக்கு, ஸ்கொயரா இருக்கா? இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா அது என்கிட்ட கேக்குது கேப்சர் அண்ட் சேவ்னு கேக்குது. கேப்சர் அண்ட் ஆட் அஸ் கிளிப்னு சொல்லுது.
கேப்சர் அண்ட் ஆட் அஸ் லேயர்னு சொல்லுது. கிட்டத்தட்ட மூணுமே ஒன்று தான். நான் நடுவில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகி அந்த இடம் மட்டும் ஒரு நிமிஷம் நான் எண்டில் எண்டில் பண்ணி காமிக்கிறேன். நான் இங்கே வந்துட்டேன், எந்த இடம் இந்த இடத்துல வந்துட்டேன் கடைசியில். இப்போ திருப்பி அதை கிளிக் பண்ணுறேன், நான் செலக்ட் பண்ணிட்டேன், சாரி கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் ஆட் அஸ் எ கிளிப். ஓகே இங்கே பாருங்க, அதோட முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு பாருங்க, இது பாருங்க கீழே டைம் லைன் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் இமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. அதுதான் ஃப்ரீஸ் ஃப்ரேம், இதுதான் ஃப்ரீஸ் ஃப்ரேம். இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தது, ஃப்ரீஸ் ஆகி போச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களும் பேசிட்டே இருப்பீங்க, பேசிட்டே இருக்கும்போது இல்லை ஏதாவது படம் கிட்ட காமிக்கணுன்னா, அந்த படம் நல்லா தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நீங்கள் காமிக்கணும் ஆசைப்பட்டா அதை அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். சில படத்தெலாம் கடைசியில் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க, ஃப்ரீஸ் ஃப்ரேம் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. என்னென்னா ஆக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு ஆக்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி முடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் பேர்லாம் மேலே போடுவாங்க. ஓகே இந்த எண்டு சுபம் இதெல்லாம் இப்படி தான் நடக்கிறது அந்த காலத்தில். இதுதான் இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, மல்டிபிள் மியூசிக் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. மல்டிபிள் மியூசிக்னா அதாவது இங்கே பாருங்க ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணுறதுல லாஜிக்கே கிடையாது. அது மியூசிக் மியூசிக்காக இருக்காது, நாய்ஸாக இருக்கும் இல்லையா. ஒரே ஒரே நேரத்தில் இந்த பக்கம் காதில் ஒரு பாட்டும் அந்த பக்கத்தில் ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அதை பாருங்க லேயருக்கு போகுங்க, லேயரை கிளிக் பண்ணுங்க, சாரிம்மா மியூசிக் போங்க, மியூசிக் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று கம் ஆன். ஓகே இங்கே வந்து ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க, எடுத்துருவோம். ஓகே இங்கே வச்சுட்டேன், இங்கே வச்சுட்டு மியூசிக் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மூன் ஃப்ளவரா. ஓகே இப்போ நான் கேட்டு பார்க்க போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் பேச ஆரம்பிக்கலாம். பேசி முடிச்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே கீழே பாருங்க, அது ஒரு லேயரா வந்துருச்சு. என்ன அர்த்தம், நீங்கள் என்ன வேணா லைவாக கூட எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, எதோட மியூசிக் டாமினேட் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் கிளிக் பண்ணிவிட்டு மிக்சரில் போயிட்டு ஜாஸ்தி பண்ணுறேன், மியூசிக்கோட சவுண்டை ஜாஸ்தி பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே ரைட். இப்படி தான் வந்து ஒரு வீடியோவை நம்ம எளிதாக பண்ணலாம், கட் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், வேறு வேறு வீடியோ மாற்றலாம். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நேராக எடுத்துன்னு போயிட்டு டெலிட் பண்ணிட்டு நான் வேறு வீடியோக்கு வரேன். வீடியோ எடுத்துன்னு போயிட்டு மீடியா, எல்லாம் ஸ்லோ மோஷன் வீடியோஸு, அதனால உட்கார மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லோ மோஷன்னா ஃப்ரேம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். திருப்பி இந்த வீடியோ தானா, வெயிட் பண்ண வெயிட் பண்ணுறேன். ஓகே ஸோ அகெயின் ஐ அம் கோயிங் டு மீடியா. மீடியாவுக்கு போகிறேன். ஓகே தேவையானதை நான் கட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணுறேன். லெஃப்டில் இருக்கிறதுல எனக்கு வேண்டாம், ஸோ நான் ஓடி பண்ணேன் அப்படின்னா. ஓ ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சு போச்சு ரைட். இப்போ நம்ம ஒரு எண்ட் கார்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ட் கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு எம்டி கார்டு கூட போட்டுக்கலாம். நான் இப்போ மியூசிக் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால மியூசிக்கு போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிறேன்.
நேராக இங்கே வரேன், மியூசிக்கை செலக்ட் பண்ணுறேன், இங்கே வரேன், கிளிக் பண்ணுறேன், போயிடுச்சு. ஸோ எனக்கு வீடியோ வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு கார்டு மட்டும் நான் போடணும். அகெயின் ஐ எம் கோயிங் டு மீடியா. திஸ் டைம் ஃபோட்டோவுக்கு போகிறேன், ஃபோட்டோவுக்கு போகிறேன். ஃபோட்டோ ஃபோட்டோவில் நல்லா இருக்குது, குருவியே நல்லா இருக்குது, இல்லை நல்லா இருக்குது. இதை போட்டு நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு ரொம்ப பெருசாக இருக்குது ஃபோட்டோ. செலக்ட் பண்ணி ட்ரிம் ரைட்டில் ஓகே. இதில் வழக்கம் போல் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணும், ஆனால் இந்த நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா, எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் எஃபெக்டாக ஒரு நிமிஷம் எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் இந்த டைம் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள், கிளிப் கிராஃபிக்ஸ் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? கிளிப் கிராஃபிக்ஸ்ன்ட்டு. இது வந்து எதாவது கிளிக் பண்ணால் தான் வரும், ஆட்டோமேட்டிக்காக வராது. ஏதாவது இந்த இதையோ இல்லை இதையோ கிளிக் பண்ணால் மட்டும், வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ கிளிக் பண்ணால் மட்டும் தான் வரும். இந்த கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே அது என்கிட்ட கேள்வி கேட்குது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நான் ஓவர்லைன் ஏதோ ஒன்று மோ பேசிக் டைட்டில் எஃபெக்ட் இருக்குது, கடைசியில் அது பார்த்துட்டு இதை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். மேலே தேங்க்யூ அப்புறம் செகண்ட் லைனில் யூடிஏ ஓகே. இங்கே பாருங்க, தேங்க்யூ யூடிஏன்னு வந்துடுச்சு. அது எப்படி ப்ளே பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்குது. ஓகே ரைட். அப்போ கடைசியாக அந்த வீடியோ முடிச்சுட்டு தேங்க்யூ. ஒரு மாதிரி அப்ட்ரப்டாக வருது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பொறுமையாக கூட இது பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே தேங்க்யூ யூடிஏ. இப்போ யாரோ கேட்டாங்க இல்லையா, ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் கேட்குறாங்க சார், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு. அதான் முடிக்கலாம், முடிக்க போகிறேன். ரைட், முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நான் டைம் ஆகி போச்சுச்சா? ரைட். இப்போ இவ்வளோ நேரம் ஓடுனது ஒரு வீடியோ. இப்போ கடைசியாக அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா ஏதோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அமைச்ச வேலை அதே பார்த்துக்கும். ஃப்ரேம் ஒருத்தர் கேட்டாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். ஃப்ரேம் வந்து 30 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கிறேன், ஃபுல் ஹெச்டி வச்சுருக்கிறேன், லோ குவாலிட்டியாக ஹை குவாலிட்டி மீடியமாக வச்சுருக்கிறேன். கடைசியாக இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே இது அவனோட ஆடு நமக்கு தேவையில்லை. இங்கே ஸ்கிப் இருக்குது, ஸ்கிப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆன உடனே திருப்பியும் பிரிக்க முடியாது. ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆனதை போட்டு திருப்பியும் பிரிக்க முடியுமானா, சவுண்டை மட்டும் தான் பிரிக்க முடியும், வேறு எதுவுமே பிரிக்க முடியாது. அதுக்கும் சஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் தான் பிரிக்கும். இங்கே பாருங்கள் இந்த பட்டன் இருக்குது இந்த இடத்துல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம வீடியோ ரெடி ஆகி போச்சு. முடிஞ்சா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கடந்து போவோம். தேங்க்யூ சைமன், தேங்க்யூ சைமன், யூ கேன்